ஹாய் குழந்தைங்களா, இன்றைக்கி இன்னொரு கதை பார்க்கலாம். டெய்லி போர் அடிக்காமல் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம ஆமையும் முயலும் கதை பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னாக்கா, ரெண்டும் ரேஸுக்கு போகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நினைக்கிறேன் நான். இருந்தாலும் என்னோடய வெர்ஷன் நான் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவா இல்லையா, அது மாதிரி. இது வந்து இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அனாவசியமாக அசூயன்னு சொல்லுவாள். பொறாமன்றது முடியும். அசூயன்னா எப்படின்னா, அவங்களோட அதாவது என்ன சொல்கிறது, இப்போது ஒருத்தருக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட அது இல்லைன்னா அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு ஒரு குணம் இருக்கும், அவளுக்கு ஒரு குணம் இருக்கும். நம்ம கையிலே இருந்தாலும் அஞ்சு பேரிலும் ஒரே மாதிரி இல்லை பாருங்கள். ஸோ ஒருத்தருக்கு யூனிக்காக ஒரு ஹேபிட் இருக்கும், இது குணம் இருக்கும், அது அவங்கள பெரிய ஆளாக காமிக்கும். அது நமக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நம்மளால் முடிஞ்ச நல்ல குணத்தை வளர்த்துக்கலாம். தவிர்த்து ஒத்தத்தருக்கும் இருக்கிற யூனிகுணம் மொத்தம் எனக்கே வரணும்னா எப்படி பண்ண முடியும் உலகத்தில்? அப்படி கிடையாது. ஒத்தத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும், அதை அப்ரிஷியேட் பண்ணின்னு போக வேண்டியதுதான். இன்னொருத்தருக்கு நல்லா ஒரு குணம் இருக்குன்றதுக்காக அவங்கள பார்த்து அசூயப்படக்கூடாது. அது நம்ம மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்கணும், அவள் இருக்கக்கூடாதுன்னு நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒத்தத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்கும். கடவுள் அந்த மாதிரி தான், வேறு வேறு உயிரின அதுக்கு தான் படைச்சிருக்காரு. 80 லட்சம் இருக்குன்னு சொல்லுவோம், ஒத்தொத்தர் வேறு 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 உயிரினம் இருக்குது நமக்கு கடவுள் படைச்சது. அப்போ 80 லட்சத்துக்கும் ஒத்தரே ஒருத்தர் தான் பெரிய ஆளாக இருக்கலான்னு எப்படி இருக்க முடியும்? அது சுவாமி மட்டும்தான். ஸோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவளை பார்த்து அடுத்தவாளை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவகிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, உனக்கு பார்த்தா பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி உன்கிட்ட டெஃபினட்டாக ஒன்று இருக்கும், அதை நீ வளர்த்துக்க ஆசைப்படணும், அதை செய்யணும். அதை வந்து இப்போ எப்படி பொறாமப்படக்கூடாது, பட்டா என்ன அவமானப்படணும்னு தெரிஞ்சுக்க தான் இந்த கதை. ஓகேவா? முயலும் ஆமையும் நீங்கள் ரெண்டுமே வந்து ஜூவில் அல்லது ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ முயல் வந்து அழகாக விளையிறது, புஸ்கு புஸ்குன்னு இருக்கும், யாருக்கும் அதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். கையில் எடுத்து வச்சுக்கலாம் போல அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆமை, அதுவும் க்யூட்டாக தான் இருக்கும், ஓடோட இருக்கும், கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி, டேர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதை மாதிரி. ஸோ இதுங்க எல்லாம் வந்து காட்டில் இருக்குங்களாம், எல்லாம் புல் தானே சாப்பிடும். எல்லாம் பேச்சுட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிற மாதிரி அதுங்களும் ஒன்று ஒன்று பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ சொல்லித்தான் இந்த ஆமை வந்து முள்ள சாப்பிட்றத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறது ஒன்று ஒன்று பேசுகிறதான். இது வந்து இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிடுதுன்னு நினைக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப நாள் வாழற உயிரினம். ஆமைக்கு வந்து ஆயுஸ் ஜாஸ்தி இருக்கும், ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா. அதாவது இதில் வந்து டேர்ட்டல்னு பெரிய பெரிய ஆமைலாம் இருக்கும் கடலில் வாழறதுலாம், ஆமையோட இது தான் இருக்கும். அதுங்களும் அந்த ஃபேமிலி சேர்ந்தது தான். அதெல்லாம் 150 வருஷத்துலேருந்து 200 வருஷம் வரலாம் வாழும்னு கூட சொல்லுவாங்க. முயல்லாம் 4 லேருந்து 10 வருஷம் இருக்கும், மான்னா 12 வருஷம் உயிர் வாழும், ஆடு பார்த்துருக்கீங்கல்ல, ஆடு 10 வருஷம் இருக்கும், மயிலெலாம் 35 வருஷம் இருக்கும், பசுமாடுலாம் நம்ம ஆற்றுல வச்சுருப்பாளே அதெல்லாம் வந்து 20 வருஷம் இருக்கும், நம்ம வளர்க்குற நாயெல்லாம் 12-15 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஏஜ் லிமிட் இருக்கும். அந்த மாதிரி அதுங்க சொல்லித்தான் இந்த ஆமை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்மளோட பேரம் 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 இருந்தால் கூட இது பார்த்துட்டே இருக்கும், நம்ம தான் போயிடுவோம் அப்படின்னா ஏதோ பேசிக்கிறதுங்க. அது கம்முன்னு சிரிச்சினே இப்போ ஆமாம் வந்து ஒன்றும் சொல்லலையா, அது பாட்டுக்கு பொல்ல மேய்ஞ்சின்னு இருக்கான். பக்கத்தில் வந்து இந்த முயலுக்கு தான் 4 லேருந்து 10 சொன்னா இல்லையா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ அழகாக விளையாடு புசு புசுன்னு இருக்கோம், நம்மளை பற்றி வேறு எதுவும் பேசாமல் இந்த அழுக்க ஆமையை பற்றி பெரிய ஆயுஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறான்னு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் நம்ம தான் அதோட கிரேட்டர் எதாவது செய்யணும் அப்படின்னு திடீர்னு அதுக்கு தோண்டிடுது. அவசியமே இல்லை, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாருன்னா உடனே நம்ம மட்டும் அர்த்தமே கிடையாது, அப்படி தப்பாக நினச்சிக்க கூடாது. அவன் அந்த இதில் பெஸ்ட்டாக இருக்கான்றதுனால அவன சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது அளவுக்கு புரிகிற அளவு இந்த முயல் இல்லை, அதுக்கு அசூய. அதனால் என்ன பண்ணிட்டு, நீன்னு அவ்வளோ பெரிய ஆளா, என்னோடய போட்டிக்கு வரியா அப்படின்றதான். மிச்சத்துக்கெல்லாம் புரியல, ஏய் நாங்கள் என்ன பேசுகிறோம், நீ என்ன வளரின்ட்டுருக்க, என்ன போட்டி, இப்போ யார் போட்டி வைக்கிற அப்படிங்கிறது ஆடு. ஒன்றும் இல்லை இல்லை, நீங்கள் தான் நான் ஆமாம் ரொம்ப கிரேட்டுன்றீங்க, அப்போது போட்டி வச்சு ஜெயிச்சு காமிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். உடனே வந்து ஏய் நாங்கள் தான் சொன்னமே தவிர்த்து ஆமை ஒன்றுமே தன்னை பற்றி சொல்லலை, நீ அதே எதுக்கு வம்பு கிழிக்கிற அப்படின்னு சொல்லி மான் கேட்டுதான். அதுக்கு முயல் வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்லும் போது அது கம்மு தானே சிரிச்சினே கேட்டுருந்தது, அப்போ நீங்கள் சொல்கிறத கரெக்டுன்னு தானே அர்த்தம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இருந்தும். அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காக்கா சொல்லித்தான், ஆமாம் அதுக்கு ஆயுஸ் நிறைய இருக்குதுன்றது நிஜம்தானே, வேறு ஒன்றும் நாங்கள் பொய் சொல்லலையே, எல்லாரோடதையும் அதை தான் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறதான். ஆனால் ஆமைக்கு வந்து புரிஞ்சுடுச்சு, இது வந்து தன்னை பார்த்து அசூயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி என்ன சொல்லித்தான், போட்டின்னு சொல்கிறியே, என்ன போட்டி சொல், என்னால் முடியாது இருந்தால் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு தான்.
உடனே எல்லாம் வந்து ஏய் அது ஏதோ வளருதுன்னு அதுக்கு அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாத, அது டைப்பே வேற, நீ டைப்பே வேற, எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கு போட்டி வைக்க முடியும், கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த இந்த மான் ஆடெல்லாம் வந்து அந்த ஆமைகிட்ட சொல்லித்தான். அதனால் கேட்டுதான். ஸோ அதுக்கு என்னச்சா, எல்லா மிருகமும் கை லூசு முயல், எதுக்கு இப்படி போய் கூப்பிடுற, அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல பார்த்து தான். அது கேட்கவே இல்லை முயல் வந்து எதாவது இது பண்ணி தான் வந்து ஆமையோட கிரேட்டன் மிச்சங்கள்லாம் பேசணும், தன்னை பற்றி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்படின்னா நான் நீ ஓடப்பந்தயம் ஓடலான்னதும் அவ்வளோதான், எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறதான். ஏ லூசா நீ, இது நடக்கவே வந்து 4 நாள் ஆகும், இங்கேயிருந்து 2 அடி எடுக்க, நீ துள்ளி 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 காடு பூரா ஓடிட்டே வந்துடுவ, அதை போய் ஓட்டப்பந்தயத்து கூப்பிடுறியே அப்படின்னு ஆமை மட்டும் கம்முன்னு பார்த்துன்னு இருந்துட்டு ஓகேன்னுதான். இப்போ எல்லாம் ஆமையை பார்த்துதான், நீ என்ன லூசா, துள்ளி துள்ளி ஓடுற முயலோட நடந்து கூட போக முடியாது, நீ வந்து போட்டி வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படி கேட்கறதான். ஒன்று ஒன்று அதெல்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி வைக்கிறோம், நீங்கள் யாராவது மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஸ்திரமாக இருந்துதான். சரி இது ஏதோ பெஜாரு தான், இது ஏதோ பண்ணிட்டு இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி அடிக்கிறாப்புல இருக்கு, ரெண்டும் உளர்றது, சரி என்ன பண்ணலாம், ரெண்டும் கேட்கறது, அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு என்ன, ரைட்டுப்பா நம்ம யார் யார் என்னென்ன பண்ணான்னு பேசிக்கலான்னு குழுக்குழுன்னு பேசிட்டு இருந்தான் தன்னுக்குள்ளேயே. யார் யார் என்னன்னா, ஓகே எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லா எப்போ போட்டி வச்சுக்கிறோம், இப்போவே இப்போவே சொல்கிறதான் முயல். ஆமாம் நீ ஓகே வா நீ ரெடியா, ஆ சரி சரின்றதான் அம்மையும், சரின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணித்தான் எல்லா மிருகமும் அவ்வளோதான், எல்லாத்துக்கும் விஷயம் போய் கடை கடன் எல்லா மிருகங்களும் வந்துருத்தான். என்னடா பண்ண போகிறாங்க இவங்கன்னு ஆச்சரியமாயிடுதான். ஸோ யார் யார் எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து ஓடணும், அம்பையர் யார், எல்லாம் அதுங்களே டிசைட் பண்ணிட்டான். ஸோ என்ன பண்ணிட்டுங்களா, கிளி முதல்ல விசில் அடிச்சு நல்லா அழகாக அடிக்கும் தெரியுமா, அது கிளி கத்துறதே ரொம்ப அழகாக இருக்கும், அதுதான் போட்டி ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லித்தான். ஸோ முயல் ஒருத்த ஆமை கூடவே கூட யாராவது போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் ரேசஸ் பார்த்துருப்பீங்கல்ல, ஓடுற பந்தயம் ஓடினா கூட பைக்கில் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான், ஒன்று அவங்க கரெக்டாக ஓடுறாங்களா பார்க்கறதுக்கு, இன்னொன்று வந்து அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுத்து, வழியில் ஃபெயிண்டாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட ஒருத்தர் போவாங்க, பைக்கில் போய் லைட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை மாதிரி பண்ணுறதுக்கு காக்கா ரெடி ஆயிடுச்சான். அப்புறம் ஒரு மான் என்ன பண்ணித்தான், நான் போய் வின்னிங் ஸ்பாட்டில் நின்றுட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான். ஸோ இரண்டு பக்கமும் எல்லாரும் மிருகங்களும் அழகாக நின்று தான் வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஓகே ரெடியா ஸ்டார்ட்டா ஸ்டார்ட்டு ஓகே, விசில் அடிச்சு தான் பாருங்கள் கிளி, அவ்வளோதான் ஒரு செகண்டு குச்சு 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 ஓடிட்டு முயல், அதுலேருந்து மறைஞ்சே போயிடுது ஆமை கண்ணுலேருந்து. ஆமை வந்து கம்மு 4 அடி தான் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்குள்ளே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருத்தான், இது வினிங் போஸ்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே முயலுக்கு ஆயுசே முடிஞ்சிடும் பாரு, கிக்கி கிக்கின்னு சிரிச்சுக்கிறதான் ஒன்றுக்கு ஒன்று பேசி. ஆனால் அந்த ஆமை வந்து அது காதில் விழாத மாதிரி பேசாமல் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக வெள்ள மெல்ல மெல்ல, அதால் எப்படி அதால் எந்த அளவுக்கு வேகமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நடந்து தான். அதுக்கு நடக்கிறத பார்த்தா இதுங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை நடக்கிற மாதிரி இருக்குது. காக்கா பாடு தான் திண்டாட்டமாக போச்சான், ஏன்னா முதல்ல ஓடிட்டுருக்கு முயல், அதையும் பார்க்கணும், இது ஸ்லோவாக நகர்ந்து நகர்ந்து வருது, இதையும் பார்க்கணும். இதை பார்த்தோடனே இன்னொரு காக்கா சொல்லிட்டான், நீ போய் முயலை பார்த்துடுறோம் ஃபாலோ பண்ணு, நான் வந்து ஆமையை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்பா அடான்ட்டு அது போயிடுச்சான். ஸோ அங்கே ஓடிட்டுருக்கு முயல் கிட்டக்க காக்கா பறந்து போச்சான். பார்த்தா முயல் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடினதுனால ரொம்ப மூச்சு வருங்கிறது, திரும்பி பார்த்தா அதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆமையை காணும், அதான் இன்னும் இங்கேருந்து 4 அடி கூட எடுத்து வைக்கலையே, சரின்னு சொல்லிட்டு முயலுக்கு வந்து ரொம்ப ஜாலியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்ததான் அவன் வின்னிங் போஸ்ட் வந்து கண் எதிர்க்க இருக்கு, இன்னொரு ஒரு 10 அடி 20 அடி வச்சுக்கோங்களேன், இது 4 தவுல போயிடும். அந்த இடத்துல பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு, அது ரொம்ப கெடுதல் மனுஷனுக்கு மிருகத்துக்கும் தான், எப்பயும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது, அதை பார்த்து அதை ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கலாமோ அதுக்கு போகாத காலம். ஆ இது வரட்டும் அந்த ஆமாம் இங்கே வந்த பிறகு பாருடா இதை பாருன்னு சொல்லி குச்சிக்கு அமுச்சு வெறுப்பேற்றலாம் அதுன்னு நினச்சிண்டு தாகம் எடுக்கிறது எப்படி பார்த்துதான். பக்கத்தில் ஒரு தண்ணி ஓடிட்டுருக்குற ஆறு இருந்துதான், சரின்னு போயிட்டு நல்லா மூஞ்சி அலமிண்டு மேலே பறக்கிற காக்கா பார்த்தான், என்னடா அது இது போய் ஜெயிக்கிறதுக்கு அங்கே ஜெயிச்சுட்டு தானே வரப்போகுதுன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டுருக்கு என்னமோ அப்படின்னு பார்த்தா மூஞ்சியில் அலமிண்டு தான், இருந்தாலும் இதோட வேலை என்ன கம்முன்னு ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ நல்ல மரத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது தான், இது என்ன பண்ணுறதுன்னு. அது வந்து என்ன பண்ணிதான் நேராக போச்சா முயல் நல்லா மூஞ்சியெல்லாம் அலமிண்டு தான், தண்ணி குடிச்சிட்டு அப்பாடா வேர்வு அடையினோடனே தாகெல்லாம் தண்ணிஞ்சதும் அப்போ பார்த்தா மரத்துக்கு நிழல் நல்லா சுகமாக இருந்து காற்று ஜெல்லுன்னு அடிக்கிறது, அப்பா ரொம்ப நல்லா இருக்கு, மறுபடியும் திரும்பி பார்த்து தான் இவ்வளோ கிட்டக்க இருக்கு எல்லாம் இந்த இது வரட்டும், ஒரு நிமிஷம் நான் குச்சி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
கீழே நல்லா புல்லு தரையில் படுத்துட்டு தான் பாரு. வந்தா டயர்டில் செம்மையாக தூங்கிட்டு அவ்வளோதான் சத். நான் இது ஆமாம் வரதுக்கு ஒரு குட்டி தூக்கம் போட்டுறேன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தவொடனே அப்படி தூங்கிட்டு தான் நன்னா. காக்கா கம்முன்னு பார்த்துட்டு இருக்கு இருந்தாலும் அவ்வளோதான், இது தூங்கினது தூங்கினது தான். திடீர்னு ஒரே சத்தம், கைத்தட்டல், விசில், ஒரு சத்தம் கேட்டு முயல் வந்து துள்ளி மூச்சுட்டு இருந்தான். என்ன சத்தம், எங்கே இருக்கோம் நம்மன்னு அது புரியல. தலை கால் புரியாமல் தூங்கிட்டு இருக்கு. திரும்பி வின்னிங் போஸ்ட்டை பார்த்தா மொத்த மிருகமும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். ஒரே சத்தம், என்னன்னு முயல் ஓடி போய் பார்த்தா இல்லை டே இதோடா வண்டாண்டா வண்டாண்டா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதுங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாம் ஆமையை கட்டி பிடிச்சிட்டு சூப்பர்டா நீ வெரி குட்ரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்த நீ அப்படின்னு தான். அதோட செல்ஃபி எடுத்துக்கிறதுங்களாம், அதுக்கு பூவை கொடுக்கறதா, ரெண்டு புல்ல கொண்டு வந்து கொடுக்கறதா, ஒரே கத்து கமக்கலம் பண்ணிட்டு இருக்குங்களாம். உடனே முயல் வந்ததும் சொல்லிட்டுங்களா எல்லாம், முயலை பார்த்ததும் என்னப்பா பாத்தியா வலு சண்டைக்கு வந்த பத்தியா, தேவையா உனக்கு இது, தேவையில்லாத வந்து நீயே அவமானப்பட்டேன்னு சொல்லித்தான். முயலுக்கு ரொம்ப கேவலமா போச்சான். சி நம்ம வாயை திறந்துருக்க வேணான்னு ரொம்ப இது பண்ணிட்டு பதுங்கி பதுங்கி ஓடி போயிட்டான். அவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுண்டு. அதுதான் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயல் வந்து உள்ள உள்ள பதுங்கி பதுங்கி தான் வாழும், யார்கிட்டயும் வெளியில எல்லாம் வரவே வராது. அதுக்கு அவ்வளோ அசிங்கம், அதனால அது கஷ்டப்பட்டுருதான். ஆமாம் வந்து ஜெயிச்சுட்டான். அதனால என்ன இந்த கதையிலேருந்து தெரியுது நமக்கு, அனாவசியமாக யாரை பொறுத்தும் வராமல் படக்கூடாது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடவே கூடாது. ஆனால் எதா இருந்தாலும் நம்மளுக்கு முடியாது அப்படின்னு விட்டுடாம ஆமாம் எப்படி வந்து பண்ணிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வச்சுட்டு நம்மளால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ அப்படி வளர்ந்துக்க வேண்டியது தான். தேவையில்லாமல் யாரோடையும் வம்புக்கு போகக்கூடாது. சரின்னு இந்த மாதிரி வம்பு வந்துருச்சுன்னா விடாமல் நம்மளால் முடிஞ்சதை வச்சு ஜெயிச்சு காட்ட தான் பார்க்கணும். ஆனால் என்ன நினச்சிக்கணும், யாரும் மட்டமும் கிடையாது, யாரும் வசதியும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம முன்னேற பார்க்கணும். ஓகேவா, இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையோட இந்த கதையோடய இன்னும் கண்டினியூஷன் கூட இன்னொரு கதை இருக்குது, குட்டி கதை, அதை நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா, பாய்.